Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். 50,000 ரூபாய் ஃபீஸ் கட்டி உன்னை கான்வென்ட்ல படிக்க வச்சிருக்கேன். உன்னால உங்க அப்பனை பத்தி 4 பேர் இங்கிலீஷ்ல எழுத முடியாதா? போய் வேற யாரையாவது போய் கேளு. என்னடா மை ஃபாதர்னு டாபிக்ல எனக்கு எழுதி கொடுங்க. கொடுத்துட்டா போச்சு, குடு. விஜய், என்ன விட சூப்பரா இங்கிலீஷ்ல பேச எழுத தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் கேளு, ரொம்ப நல்லா எழுதி தருவாரு. இங்கிலீஷ்காரனே தோத்துடுவான். டேய் போடா, போய் அவர்கிட்டே கேளு. ஆமா, வாழும் ஷேக்ஸ்பியரே, எழுதி கொடுங்க, எழுதி கொடுங்க. இப்ப எதுக்கு எல்லாரும் மாமாவை கிண்டல் பண்றீங்க? ஏய், என்ன சொன்ன? யாரா உனக்கு மாமா? மாமாவா? மாமா போ போ. ஏன் மலரு? மாமா, நீங்க தான் எனக்கு எழுதி தரணும். இந்தாங்க புடிங்க, அப்பாவை பத்தி எழுதி கொடுங்க. ஆமா, எழுதி தருவாரு, வாங்கிக்கப்போ. அது வந்து விஜய் நல்லா எழுதுவார். போ. டேய் விஜய், உங்க மாமா இங்கிலீஷ்ல எப்படி எழுதுவாருன்னு நான் சொல்லி காட்டுட்டா? எல்லாருக்கும் குட் மார்னிங். பாண்டி அரியா அங்குப்போம். பாண்டி மை நேனா இஸ் ஜி வேணாம். மை டாடி இஸ் ஆல்சோ அரியா அங்குப்போம். மை டாடி இஸ் மை ரஜினி கமல் ஹீரோ. மை நேனா ஹவுஸ் பார்த்துக்கும். மை டாடி சம் பெஸ்ட் ஃப்ரெண்டு. மை மம்மி டாடிய டெய்லி டெய்லி அடிச்சு நெய்னா ரன்னிங். வெரி வெரி ஹாப்பி ஃபேமிலி. ஏய், அறிவில் கடி உனக்கு. அவரை பத்தி சொன்னா உங்களுக்கே இப்ப கோபம் வருது? ஒருத்தர் மேல கோவப்படலாம், சண்டை போடலாம், ஆனா இப்படி மனசு சங்கடப்படுற மாதிரி கிண்டலும் கேலியும் பண்றது நல்லா இருக்கு? உங்களுக்கு முதல்ல யார் இந்த உரிமையை கொடுத்தது? இந்த உலகத்துல ஒசந்தவங்களும் கிடையாது, தாழ்ந்தவங்களும் கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் பேசுறியே, உனக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருக்கா? காலேஜ் முடிச்சு இப்ப வக்கீல் வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். டேய், முட்டி மோதி மண்டையை உடைச்சிக்காம ஒரு விஷயத்தை சும்மா கத்துக்க முடியாதுடா. மாமா, அதான் நமக்கு வராதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எதுக்கு மாமா நம்ம மண்டையை வச்சுக்கணும்? கூட மக்கு போயிட. தோத்து போறதுக்கு பேர் தோல்வி இல்லடா, முயற்சி பண்ணாம இருக்கிறதுக்கு பேர் தான் தோல்வி. இதுக்கு என்ன கவுண்டர் கொடுக்கறது? ஒண்ணும் முடியாது. என்னடா யோசிக்கிற? மாமா, இந்த எல்கேஜிக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் வச்சுப்பாங்கள, அதுல இருந்து பிளஸ் டூ வரைக்கும் இந்த 15 வருஷம் மேட்டரை 15 அவர்ல முடிக்க சொல்றீங்க மாமா.
எப்படி மாமா கேளு மம்மி. ஏமா நீ மாமா உன்ன பேசுமே, நம்ம செல்வேகா இல்ல செல்வேகா, அது வண்டி ஸ்டார்ட் ஆகலையா, அது என்னன்னு போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துருந்தா பேசினுங்க. இப்ப என்ன உன் பெரிய ஷேக்ஸ்பியர் மாதிரி கவிதை நாடகமா எழுத சொல்ற? ஆஃப்டர் ஒரு அஞ்சாம் கிளாஸ் பையன் நாலு வரி அப்பாவை பத்தி எழுத சொல்றான். இதுக்கு போய் யாராவது தொட நடுங்கி இப்படி ஓடுவாங்களாடா? அது இல்லமாமா. போட போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. போடா ஒரே நாள்ல எப்படிங்க ஒருத்த இங்கிலீஷும் கத்துக்கிட்டு அதை எழுதவும் முடியும்? நீங்க என்ன நம்பிக்கையில இவனை நம்பி இப்படி ஒரு சவாலை விட்டுட்டு வந்திருக்கீங்க? சவால் இல்லாத வாழ்க்கையில என்ன பெரிய சுவாரஸ்யம் இருந்துட போகுது? இந்த பாரு, அது வரும்போது கப்புன்னு புடிச்சு அதுல ஜெயிச்சு காட்டுறதுதான் நம்மளையே நமக்கு புரிய வைக்கிற சம்பவமா இருக்கும். என்ன பாண்டி, நான் சொல்றது சரிதானே? மாமா, ஒரு பைக் கைட்டு பிரிச்சு மேஞ்சு மாட்ட சொன்னா அரை மணி நேரத்துல பண்ணிருவேன். ஆனா எனக்கு வராது இங்கிலீஷ் பிரிச்சு மேய சொன்னா நான் என்ன மாமா பண்ணுவேன்? மாமா ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலகுது மாமா. டேய், தெரிஞ்ச விஷயத்த பண்றதுக்கு பேரு சவால் இல்லடா, தெரியாத விஷயத்த அடிச்சு புடிச்சு கத்துக்கிறதுக்கு பேரு தான் சவால். உன்னை என்ன கூட மாட ஒத்தாசிக்கும் லேசா தூக்குறதுக்கும் தண்ணி கண் தூக்குறதுக்கும் கூப்பிட்டு வந்திருக்கேன்னு நினைச்சியா? டேய், வாழ்க்கையில ஏதாவது சாதிச்சு காட்டினாதான் அடுத்தவங்க நமக்கு தர வேண்டிய மரியாதையை தானா தருவாங்க. மாமா எனக்கு இங்கிலீஷ்லாம் வராது மாமா. மாமா நீங்க மட்டும் கொஞ்சம் சைலண்டா இருந்திருந்தா நான் அப்படியே எஸ்கேப் ஆயிருப்போம் மாமா. நீங்க வேற டெரர் ஆகி பெரிய அண்ணாமலை ரஜினிகாந்த் கனகா சவால் வேற விட்டு என்ன வேற கோத்து விட்டீங்க மாமா. ஒரு சப்பா மேட்ரு, நீங்களும் அத்தையும் சேர்ந்து சண்டை வலிச்சு பெருசாகி விட்டீங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.